விருட்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். விருட்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் கனிஷ்கா ஸ்ரீயை பற்றி நாம் காண இருக்கிறோம். கனிஷ்கா ஸ்ரீ மிகவும் அமைதியான குணம் கொண்டவள். படிப்பு பரதநாட்டியம் இவளுக்கு மிகவும் பிடிக்கும். பள்ளி படிப்பில் முதலிடம் மற்றும் பரதநாட்டியம் இத்துறையில் பல பரிசுகளை பெற்றுள்ளார். பல போட்டிகளில் பங்கேற்று முதல் பரிசை பெற்றுள்ளார். மாணவர்களோடு அன்பாகவும் அரவணைப்பாகவும் பழகுவாள். விருட்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா கனிஷ்கா. நான் 6ஆம் வகுப்பு விருட்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் படிக்கின்றேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு பழமொழி கதை சொல்ல வந்திருக்கேன். அது என்ன பழமொழி என்றால், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற பழமொழி தாங்க. இந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, எட்டிக்காயின் ஒரு காய் அது பாகற்காயை விட ரொம்ப கசப்பா இருக்கும். அதை நம்ம சமைக்கவோ வாயில வைக்கவோ முடியாது. அதனாலதான் இதை வந்து ஏட்டிச்சுரக்காய் கறிக்கு உதவாது இந்த பழமொழின்னு சொல்றோம். நீங்க இப்ப கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கதைகளை நிறைய பார்த்துருப்பீங்க. அதுல இந்த தர்மமேற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது வந்து இந்த பழமொழியோட அது எப்படி ஒத்து வருதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு புத்தக அறிவு மட்டும் பத்தாதுங்க, அனுபவ அறிவும் தேவைப்படுகிறது. இதனாலதான் நம்ம பெரியவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல மூத்தோ சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம இப்ப நம்ம கதைக்கு போலாம். கிருஷ்ணதேவராயர் அவையில 4 பேர் வராங்க, 4 பண்டிதர்கள் வராங்க. அவங்க யார் யாருன்னா, மருத்துவர்கள், தர்க்க சாஸ்திரம் படித்தவர்கள், சங்கீதத்துல ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள், தமிழாசிரியர் 4 பேர் வராங்க. அவங்க வந்து எங்க துறையில இருந்து நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம கரெக்டா பதில் சொல்லுவோம்னு சொல்றாங்க. அரசர், மன்னர் எல்லாரும் நிறைய கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாமே கரெக்டா சொன்னாங்க. அப்ப அரசர் வந்து மகிழ்ச்சியாயி உங்களுக்கு பரிசு கொடுக்கலாம்னு சொல்லும் போது, தெனாலிராமன் வந்து எங்களுக்கு புத்தக அறிவு மட்டும்தான் இருக்கு, அனுபவ அறிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசர் சொல்றாரு, என்ன தெனாலிராமா, இங்கதான் எல்லாத்துக்குமே கரெக்டா சொல்றாங்கல்ல, சரி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, தெனாலிராமன் வந்து அரசர் காதுல வந்து ஒண்ணு சொல்றாரு. அதுக்கடுத்தது அரசர் வந்து நீங்க வந்து விருந்தன் மாளிகைக்கு போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து அங்க போயிட்ட உடனே பாடலாசிரியர் வந்து நான் அரிசி சாதம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்தது வந்து தமிழ் ஆசிரியர் வந்து நான் தயிர் வாங்கி வரேன்னு சொல்றாரு. மருத்துவர் வந்து நான் காய்கறி வாங்கி வரேன்னு சொல்றாரு. தர்க்க சாஸ்திரம் படிச்சவர் வந்து நான் நெய் வாங்கி வரேன்னு சொல்றாங்க. மூணு பேரும் போயிட்டு வந்து பார்த்தப்ப யாருமே எதுவுமே வாங்கிட்டு வரல. ஏன் என்னன்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் தர்க்க சாஸ்திரம் படிச்சவர் சொல்றாரு, நான் நெய் வாங்க போனேன், அவங்க தொன்னையில வந்து நெய் கொடுத்தாங்க. எனக்கு தொன்னைக்கு ஆதாரம் நெய்யா இல்ல நெய்க்கு ஆதாரம் தொன்னையான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதனால தொன்னைய கொஞ்சம் கவுத்து பார்த்தேன், அதுல நெய் எல்லாம் கொட்டிடுச்சுன்னு சொன்னாங்க. பார்க்கறது மருத்துவர் சொன்னாரு, நான் காய்கறி வாங்க போனேன், ஆனா அங்க கத்திரிக்காயும் வாழைக்காயும் மட்டும்தான் இருந்துச்சு. வாழைக்காய் கத்திரிக்காய் வந்து அந்த அறிவு இது கொடுத்தது, அதனால எதுவுமே வாங்காம வந்துட்டு சொன்னாங்க. தமிழாசிரியர் வந்து நீங்க ஏன் தயிர் வாங்கி வரலன்னு கேட்பேன். நான் அவர் அம்மா தயிர் வித்துட்டு போனாங்க, நான் வாங்கலாம்னு பார்த்தா அவங்க தயிரோ தயிர் தயிரோ தயிர்னு சொல்லிட்டு போனாங்க. தமிழ்ல தயிருக்கு வந்து அத்தனை மாத்திரை இல்லை. மாத்திரைன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னா போதும், அந்த மாத்திரை இல்லைங்க. தமிழ்ல மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து கால அறிவு அளவை குறிக்கிறது. கண்ணிமைக்கும் நிலைமல கை நடிக்கும் நேரம்தாங்க ஒரு மாத்திரை. தயிர் கத்துல மாத்திரை இல்லைன்னு அவங்க அம்மாவை அந்த அம்மாவை திருத்த போனா அவங்க வந்து என்னையே திருத்த வரையா, அவனுக்கு தயிர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்தா சங்கீத படிச்சவர் வந்து கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காருங்க. ஏன்னு கேட்டா, நான் சாதம் போட்டேன், அது உலகம் வந்துச்சு, உலகம் வந்து இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருந்துச்சு, ஆனா அது கரெக்டான படியா தாளம் போட்டேன், அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சத்தம் கேட்கல. நாம அதுக்கிட்ட நிறைய வாடி சேர்ந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி சத்தம் போட்டு சத்தம் போட்டு அது கேட்கவே இல்லைங்க. அதனால பக்கத்துல ஒரு குச்சி எடுத்து ஒண்ணு அடிச்சுங்க, அது பானைன்றதுனால பானை உடஞ்சு போச்சுங்க, உடஞ்சி சாதம் எல்லாம் போய் அடுப்புல எழுந்துச்சுங்க. சரி எல்லாரும் முடிச்சுட்ட உடனே அந்த அரசவைக்கு போனா அந்த அரசு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க எதுவுமே சாப்பிடலன்னு. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவங்க வந்து அரண்மனை நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் அரசுக்கு புரியுது, இவங்களுக்கு புத்தக அறிவு மட்டும்தான் இருக்கு, அனுபவ அறிவு இல்லைன்னு. அதனால அரசர் வந்து தெனாலிராமனை பாராட்டி பரிசு கொடுத்தாங்க. இதனாலதான் நமக்கு புத்தக அறிவு மட்டும் பத்தாத, அனுபவ அறிவும் தேவைப்படுகிறது. நன்றி, வணக்கம்.